ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணிஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மேலே உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக மசாலா எல்லாம் கோட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரோஸ்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி கிழங்கு வந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த மண் எல்லாத்தையும் எடுத்துடலாம் நீங்கள் ஒரு தடவைக்கு நீங்கள் ரெண்டு மூணு தடவை நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மண் எல்லாமே போயிடும் இப்போ இந்த கிழங்கு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் ரெண்டு மூணு விசில் விட்டீங்கன்னா கிழங்கு வந்து குழஞ்சி போயிடும் அதனால் ஒரு விசில் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ மேலே உள்ள அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இதெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ரோஸ்ட் வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் அதுக்கப்புறமா கடுகு வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துருங்க கூடவே சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா இந்த ஆயிலில் பொறிஞ்சு வரணும் நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் தனியாத்தூள் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் வந்து முக்கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோல்லே அதை சேர்த்துடலாம் இங்கே ரொம்ப நேரம் வந்து மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ்ல வச்சுருந்திங்கன்னா அது வந்து தீஞ்சு போய்டும் அதனால் உடனே வந்து கிழங்க ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லாமே ஒன்றா கல கலங்கில் சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இதுக்கு தேவையான சால்ட்டு வந்து சேர்த்துலாம் நான் வந்து கல்லுப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது நீங்கள் கல்லுப்பை பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தண்ணி சேர்த்தனால உப்பு எல்லாமே அதில் கரைஞ்சிரும் இதெல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கம்மியான ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வந்திருக்கு இந்த கிழங்கு எல்லாத்தையும் நல்லா வந்து பரப்பி விட்டுருலாம் ஒவ்வொரு கிழங்கும் வேகிற மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக இப்படி பரப்பி விட்டுக்கலாம் இப்போ மறுபடியும் வந்து மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் இதே மாதிரி நீங்கள் ரெண்டு டைம் வந்து பரட்டி விட்டு வேக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான சேப்பங்கிழங்கு வந்து ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சரி எல்லா குழம்பு ரெசிபிக்கும் கூட வந்து சைடுஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரோஸ்ட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்